மக்கள் பல பேரு வந்து போற ஒரு கட்டிடத்தோட வாசல்ல கண் தெரியாத பையன் உட்கார்ந்திருந்தான். அவன் முன்னாடி ஒரு சின்ன போர்டுல, நான் கண் தெரியாதவன், தயவு செஞ்சு உதவுங்க அப்படின்னு எழுதியிருந்தது. பக்கத்துல இருந்த தட்டுல சில சில்லறை காசுகள் இருந்துச்சு. அந்த வழியா நடந்து போன ஒரு இளைஞன் அந்த பையனோட தட்டுல சில காசுகளை போட்டான். அதுக்கப்புறம் வாசகம் எழுதியிருந்த போர்ட ஒத்து பார்த்தான். அந்த போர்டை எடுத்து வாசகங்களை கொஞ்சமா திருத்தி எழுதிட்டு அங்கேயே வச்சுட்டு திரும்ப போயிட்டான். அந்த வழியா போன பல பேரு அந்த சிறுவனுக்கு நிறைய காசுகளை போட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அந்த இளைஞன் திரும்பவும் அங்க வந்தான். அந்த இளைஞனோட காலடி ஓசைய வச்சு அடையாளம் கண்டுகிட்ட சின்ன பையன், நீங்க தானே காலையில இந்த வாசகத்தை மாத்தி எழுதிட்டு போனீங்க, அப்படி என்னதான் எழுதுனீங்க, வழக்கத்தை விட அதிகமான பேரு இன்னைக்கு காசு போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த இளைஞன், நான் உண்மையதான் எழுதினேன், கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். அவன் எழுதியிருந்த வாசகம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மிகவும் அழகான நாள், ஆனா அதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு எழுதியிருந்தான். இந்த இரண்டு வாசகங்களுமே அந்த சின்ன பையனுக்கு கண் தெரியாது அப்படிங்கறது தான் குறிக்குது. ஆனா முதல் வாசகமோ நேரடியா அவனுக்கு கண்ணு தெரியாத விஷயத்த சொல்லுது. இரண்டாவது வாசகமோ முதல்ல ஒரு இனிமையான விஷயத்த சொல்லுது. அதுக்கு பிறகுதான் அந்த சின்ன பையனுக்கு கண் தெரியாது அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லுது. இரண்டாவது வாசகம் மக்கள் மனசுல ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துச்சு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவான வழியில நம்ம வெளிப்படுத்தினா அதுக்கான பலன் நமக்கு நிறையவே இருக்கும்.